ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லெண்ணம் பிறர் மீது கொள்ள வேண்டும் என்பதை பல இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு நினைவுபடுத்தினார்கள். சோ உதாரணங்களை பார்ப்போம். உஸாமா இப்னு ஸைத் இப்னு ஹாரிதா, உஸாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த நபித்தோழர், அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை ஹுரக்கா என்ற ஒரு கூட்டத்தார்களை அவர்களோடு போர் செய்வதற்காக ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். சராயா படைக்குழு, சராயா என்றால் படைக்குழு. அந்த குழுவில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க மாட்டார்கள், அதனால் அது போர் கிடையாது. சராயா அல்லாஹ்வுடைய தூதர் யாரையாவது நியமித்து நீங்கள் அந்த ஊர்வாசிகளை போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புவார்கள். அப்படி அனுப்பக்கூடிய நிலையில் உஸாமா இப்னு ஸைத் அவர்களும் அங்கே செல்கிறார்கள். அந்த ஊர்வாசிகள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அந்த கூட்டத்தார்கள் போர் நடக்கிறது. உஸாமா இப்னு ஸைத் அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் ஒரு அன்சாரி தோழரும் ஒருவரை பார்த்தோம் அந்த கூட்டத்தாரில், அவரை நாங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று அவர் மீது போர் செய்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முன்னால் சென்ற பொழுது அவர் சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ். அன்சாரி தோழர் விலகிக் கொண்டார். என்ன கலிமா சொல்லிட்டார், இனிமே அவரை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தது, விலகிக் கொண்டார். ஆனா உஸாமா இப்னு ஸைத் சொன்னார்கள், நான் அவரை ஈட்டியால் கொன்று ஈட்டியால் குத்தி கொலை செய்து விட்டேன். புரியுதா? உஸாமா இப்னு ஸைத் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன அந்த மனிதரை கொலை செய்து விட்டார். அந்த படை திரும்பி வருகிறது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். நடந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா உஸாமா அகத்தல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியதற்கு பிறகு அவரை கொலை செய்தாயா, அவர் மீது நீ போர் தொடுத்தாயா? உஸாமா இப்னு ஸைத் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் சொன்னார். என்ன சொன்னார்? அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் சொன்னாரே தவிர மனசால அவர் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது வெளிப்படையாக மனிதனுக்கு தெரியக்கூடியது. ஒருத்தன் போர்ல போர் தொடுக்க போகும்போது அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான்னு சொன்னா அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்கிறார் என்று உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பக்குவப்படுத்தினார்கள் பாருங்கள். மறுபடியும் கேட்டார்கள் இந்த பதிலுக்கு பிறகும், அகத்தல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியதற்கு பிறகும் அவனோடு நீ போர் செய்தாயா? மறுபடியும் கேட்டார்கள். உஸாமா இப்னு ஸைத் காரணத்தை சொல்லுகிறார், எதுக்கு நான் அவர் மேல போர் செஞ்சேன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவர் வாயால சொன்னதுக்கு பிறகு அவர் மறைச்சு சொன்னாரா மறைக்காம சொன்னாரா சொல்லி உங்களுக்கு என்ன அதுல தேவை இருக்கு? உஸாமா சுபஹானல்லாஹ், அவர் நாவால் மொழிந்து விட்டால் அவர் மீது நல்லெண்ணம் கொண்டு அன்சாரியை போன்று நீங்களும் விலகி இருக்க வேண்டுமே. உஸாமா இப்னு ஸைத் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கூறி கொண்டே இருந்தார்கள். நான் நினைத்தேன் இந்த நாளுக்கு பிறகு நான் இஸ்லாமை ஏற்றிருக்க வேண்டும் என்று. புரியல என்ன அர்த்தம்? இந்த நாள் என்னை விட்டு கடந்து போய் இந்த பாவம் எல்லாம் போனதுக்கு பிறகு இஸ்லாமை ஏற்றிருக்க வேண்டுமே என்று நினைக்கும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எதிரிகள் கூட தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நல்லெண்ணம் வை அவர் மீது, ஹஸ்னு தன்னை வை உஸாமா என்று சொன்னார்கள். இன்னொரு நிகழ்வை பாருங்கள். அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் யமன் தேசத்திலிருந்து ஒரு தங்கத்தை அனுப்புகிறார்கள், தங்க குவியல். அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமான நபித்தோழர்களை மட்டும் அழைத்து பங்கு வைக்கிறார்கள். சில நபித்தோழர்கள் அதை பார்த்த மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், குன்னா நஹ்னு அஹக்க பிஹாதா மின் ஹாவுலா, கொடுக்கப்பட்டவர்களை விட நாங்கள் தானே இதற்கு தகுதியானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கொடுத்திருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு கொடுத்துட்டாங்க? அந்த நபித்தோழர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்களே. நஜ்ஜாருடைய கோத்திரத்தில் உள்ள அந்த நபித்தோழர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதே ஏன் என்று சில நபித்தோழர்கள் கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த கேள்வி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதுக்கு காரணம் சொன்னாங்க சில ஹதீஸ்ல. ஏன் செஞ்சாங்க?
அவர்கள் புதிதாக இஸ்லாமை ஏற்றவர்கள் அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுடைய ஈடுபாடு ஈமானோடு இஸ்லாமோடு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். அதில் அடிதல் செய்யல அல்லாஹ்வுடைய தூதர் மஅதல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னை நம்பிக்கை கொள்ளவில்லையா? வானத்தில் உள்ள இறைவனை நான் நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது அவன்தான் எனக்கு காலையிலும் மாலையிலும் வகையை இறக்குகிறான். இந்த நபியை நீங்க நம்பிக்கை கொள்ள மாட்டீங்களா? உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருப்பேன்னு சொல்லி. அப்போ ஒரு மனிதர் எழுந்திருக்கிறார். சஹாபாக்கள் அந்த மனிதருடைய தோற்றத்தை சொல்லுகிறார்கள். அவர் கண் உள்ள போயிருக்கு, அவருடைய கண்ணம் எல்லாம் பெருத்து இருக்கு, அவருடைய நெற்றி கூர்மையா இருக்கு, அவர் ஆடையை கொஞ்சம் இறுக்க கட்டியிருக்காரு, கீழாடைய தாடி கோர்வையா இருக்கு, ரொம்ப அடர்த்தியா இருக்கு. அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இத்தத்தில்லா, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அவர் ஏத்துக்கல இந்த வார்த்தை சொன்னதுக்கு பிறகு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வைலக் அலஸ்து அஹக்க அஹ்லில் அர்தி இத்தத்தில்லா, அல்லாஹ்வை இந்த பூமியிலேயே அதிகமாக பயப்படுபவன் நான் இல்லையா? யாரை பார்த்து சொல்ற நீ இப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவோடு கேட்கிறார்கள். உடனே அந்த மனிதர் எழுந்து திரும்பி போயிடுறார். இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னார். அந்த மனிதர் திரும்பி போயிடுறார். காலித் இப்னு வலீத் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய கழுத்தை வெட்டி விடவா? யாரு கோவராது? யார் இந்த பூமியில் தக்குவாவை கற்றுக் கொடுத்தார்களோ அவரை பார்த்து பயந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை ஞாபகப்படுத்தினால் நீர் என்ன அர்த்தம் அதற்கு? நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அவர் தூதர் அநீதமாக நடந்து கொண்டார் நினைச்சிருக்கார். சஹாபாக்களுடைய கோபம் நியாயமானது. காலித் இப்னு வலீத் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கழுத்தை விட்டவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா லஅல்லஹு அய்யகூன யுஸல்லி, அவர் தொழக்கூடியவராக இருக்கலாம் காலிதே, வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், அவர் ஒரு தீமையை நடக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஆபப்படுத்துறாங்க? அவர் தொழுகையாளியா இருக்கலாம், அதை நினைச்சு பாரு. நீ இதை விட்டு, நீ இவர் செஞ்ச இந்த குற்றத்தை விட்டு, அவர் தொழுகையாளியா இருக்கலாம். இப்படியா இல்லையா? ஒரு மனிதன் எல்லா வாழ்க்கை முழுக்க அவருடைய வாழ்க்கையில பாவம் தான் இருக்குமா? ஏதாவது நல்ல கரையை செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். போற வழியில ஒரு கஷ்டப்பட்டிருக்க உனக்கு 100 திரகம் கொடுத்துட்டு போயிருவான். நமக்கு 100 திரகம் கொடுக்கற கஷ்டமா இருக்கும், அவனும் அதே கஷ்டத்துல இருப்பான், 100 திரகம் கொடுப்பான். நம்ம தொழுவோம், அவன் தொழுவ மாட்டான், அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். நம்ம அவனை எப்படி பார்ப்போம்? இவன் நரகத்துக்கு போயிருவான பார்ப்போம், தொழுகாததுனால. அப்படியா இல்லையா? இவன் போய் பேசுவான், இவன் மத்தவங்களை பத்தி பேசுவான், இவன் பயானுக்கெல்லாம் வரமாட்டான், அதனால இவன்லாம் பாவி அப்படின்னு பார்ப்பனும். இல்ல மஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அவர் தொழக்கூடியவராக இருக்கலாம். இப்ப காலித் பின் வலித் சொன்னாங்க, எத்துணை தொழுகையாளிகள் உள்ளத்தில் இல்லாததை நாவால் மொழிகிறார்கள். எத்துணை தொழுகையாளிகள் உள்ளத்துல இல்லாத நாவால சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே. அந்த மாதிரி இவரும் இருப்பார். ஏத்துக்கொள்ளல காலித் பின் வலித் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலிதே, நான் ரழியல்லாஹு அன் பிறருடைய உள்ளத்தை துளையிட்டு பார்ப்பதற்காகவோ, அவர்களுடைய வயிறுகளை பிளந்து பார்ப்பதற்காகவோ நான் அனுப்பப்படவில்லை. யார் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் பாருங்கள். இதான் தீன், இதான் மார்க்கம். பிறருடைய உள்ளத்தை திறந்து பார்ப்பதற்கு நான் அனுப்பப்படவில்லை. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் முடியது, அதனால நான் ஏன் தலையிடணும் என்று கண்ணியத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டார்கள். இவன் யார் தெரியுமா? திரும்பி போனாரு, எவ்வளவு பெரிய குற்றவாளி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மனிதர் செல்கிறாரே, என்னை விட்டு திரும்ப, இவரில் இருந்துதான் ஒரு சமூகம் உருவாகும். குர்ஆனை ஓதுவார்கள், அவருடைய தொண்டைக்கு கீழே இறங்காது. அம்புகளில் இருந்து, வில்லில் இருந்து அம்புகள் வெளியேறுவதை போன்று ஈமானில் இருந்து அவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்று சொன்ன மனிதர் அவர். அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, வெளிப்படையை பார்த்து மட்டும் முடிவிடு. அவர் அப்படி கேட்டதனால் அவர் காஃபிர், அவர் முஷ்ரிக் நினைச்சு அவரை கொன்றாத. அவர் யார்? தொழுகையாளி, அது போதும் உனக்கு. அவர் மீத நல்லெண்ணம் கொள்றதுக்கு அது ஒண்ணு போதும் காலிதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்தினார். இப்ப தூதருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் இந்த தன்மையை பார்க்கலாம். யாராவது ஒருவர் தவறு செய்வதாக வந்தால் முதலில் அவரை மக்கள் தவறாக நினைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய நன்மையை சொல்லி அவரை சாந்தப்படுத்துவார்.